ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்று வெளியான அப்டேட், அதாவது 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்க இருப்பதால் பள்ளிகளில் கூடுதல் கவனம் அவசியம் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே பள்ளிகள் வந்து திறக்கப்பட்ட நிலையில், 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் செயல்பட உள்ளது. இதனால் பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நெறிமுறைகள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக கடந்த மார்ச் முதல் பள்ளிகள் மூடப்பட்டன. பொது தேர்வு எழுதும், அதாவது 10 மற்றும் 12ஆம் மாணவர்களுக்கு மட்டும் ஜனவரி 19ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு தற்போது வகுப்புகள் நடந்து கொண்டு வருகின்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு பள்ளியில் அவர்கள் பின்பற்றி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ஓபியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வகுப்பறையில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, 25 மாணவர்கள் மட்டுமே உட்கார வைப்பது, அனைவரும் வீட்டிலிருந்து கட்டாயம் குடிநீர் சாப்பாடு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்தும், அதாவது 10th 12th என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்களோ, ஸோ அதை அப்படியே சேமாக வந்து 9th 11th மாணவர்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாட்கள் பள்ளிகள் வந்து செயல்படும். பள்ளிகள் காலை 9:30 4:30 மணி வரை செயல்படும். மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு வந்ததும் நுழைவாயில் மூடப்படும். பள்ளிகள் முடியும் வரை எக்காரணம் கொண்டும் மாணவர்கள் யாரும் வெளியில் செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இறை வணக்கம், விளையாட்டு, பயிற்சி கூடம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு போல 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் முதல் 2 நாட்களில் வகுப்புகள் எதுவும் நடத்தப்படாது. ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். 10th 12th வந்து எப்படி அந்த எந்தெந்த கிளாஸும் கண்டக்ட் பண்ணலையோ 2 days, அதே மாதிரி 9th 11th முதல் 2 நாளைக்கு வந்து எந்த ஒரு கிளாஸுமே வந்து நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக உளவியல் பயிற்சிகள் அளிக்கப்படும். பள்ளிக்கு வருமாறு மாணவர்களை ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு நடந்து வரும் நிலையில் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளும் தொடங்க விட்டதால் நெறிமுறைகள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ வழிகாட்டு நெறிமுறைகள் ஓரிரு நாளில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ 9th 11th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான். நன்றி.